கொல்லம் ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண் ஒருவர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அபாய சங்கிலி சரிவர வேலை செய்யவில்லை, அதனால்தான் எங்கள் மகள் இறந்தாள் என கர்ப்பிணியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் உத்தரவிடப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை முடிந்து அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண் வாந்தி, தலை சுற்றல் போன்ற உடல்நல பாதிப்பு காரணமாக உளுந்தூர்பேட்டை வழியாக விருதாச்சலம் செல்லும் போது எதிர்பாராத விதமாக படியிலிருந்து தவறி விழுந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தங்கள் மகள் தவறி விழுந்த நிலையில் உடனடியாக மீட்க வேண்டும் என பெண்ணுடைய உறவினர்கள் பதட்டத்தில் பெட்டியினுடைய அபாய சங்கிலியை சரியாக இழுக்கவில்லை. ரயிலில் மொத்தம் 17 பெட்டிகளிலும் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லை எனவும் அபாய சங்கிலி நன்றாக வேலை செய்வதாகவே ரயில்வே விசாரணை அறிக்கை வந்துள்ளது.